போன கிளாஸில் நம்ம வந்து அந்த 19வது ஸ்லோகத்துக்கு முன்னாடி அந்த புருஷன் அவன் சாணக்கியனுடைய ஆள் அவன்தான் வந்து ராட்சசன் இந்த மாதிரி வருவான் அவனை போய் அழைச்சிண்டு வா இந்த மாதிரி சொல்லி அப்படின்னு இந்த பிளானை சொல்லி கொடுத்து பண்ண வச்சது எல்லாமே சாணக்கியன். நிஜமாகவே விஷ்ணுதாசன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கானா இல்லையான்லாம் தெரியாது. பட் இந்த மாதிரி சந்திரதாசன் இந்த மாதிரி ஒரு ஸ்தித்தியில் இருக்கான் அப்படிங்கிறத பயமூத்துற அளவுக்கு சொல்லு. ப்ளஸ் சந்திரதாசனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற விஷ்ணுதாசனுடைய ஃப்ரெண்டு இவனாகவும் அந்த விஷ்ணு சந்திரதாசனுடைய ஃப்ரெண்டான விஷ்ணுதாசன் உயிரை விட போகிறதாகவும் இவனே கல்பித்து இந்த மாதிரி ஒரு கதையை வந்து ராட்சசன் கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ தட் ராட்சசன் வந்து வேகமாக அந்த இடத்த வந்து சந்திரதாசன் இருக்கிற இடத்த வந்து அடைவான். அதுக்கப்புறம் சாணக்கியன் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை சாணக்கியன் வந்து இந்த புருஷனுக்கு சொல்லி அதை வந்து இது பண்ண வைப்பான். ஸோ வந்து இங்கே வந்து கேட்குறான் அத புனக கே நான் வந்து இவன் சொல்கிறான் கச்ச இதானியம் சீக்கிரம் விஷ்ணுதாசம் ஜுவலன பிரவேசாத்து நிவாரைய அகமப்பி சந்திரதாசம் மரணான் மோச்சையாமி. நீயும் போ நானும் போய் நான் வந்து சந்திரதாசனை காப்பாற்றுறேன் நீ விஷ்ணுதாசன் வந்து ஜுவலன பிரவேசாத்து மோச்சைய அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எந்த உபாயேன ஆரியஹ சந்திரதாசம் மரணாத் மோச்சையதி. எதை வச்சுண்டு நீங்கள் வந்து அவரை அந்த சந்திரதாசனை வந்து மரணத்துலேருந்து காப்பாற்றுவீங்கோ அப்படின்னு கேட்குறோம். அதோட நம்ம நிறுத்தினோம் இல்லையா. மேலே படிங்கோ. ராட்சசக கட்கம் ஆக்ருஷ்ய நனு அனேன வியவசாய ஸோ வந்து நனு அனேன எதனால் பண்ண போகிற அப்படின்னு கேட்டதுக்கு கட்கம் ஆக்ரிஷ்ய தன்னுடைய கட்கம் தன்னுடைய வாழை எடுத்து காமிச்சுட்டு அனேன விவசாய சுஹ்ருதா அப்படின்னா விவசாய சுஹ்ருதானா ஃப்ரெண்ட் இன் டைம் ஆஃப் டிஃபிகல்ட்டி. எனக்கு வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது என்னுடைய சுஹ்ருதா இருக்கிற இந்த நிஸ்திரம்ஷேனை இந்த கத்தியினால் இந்த ஸ்வாடு இந்த வாழ்னால் காப்பாற்ற போகிறேன் பஷ்ய அப்படிங்கிறான் மேலே. விவசம் தன்னுடைய கத்தியை பற்றி இப்போ டிஸ்கிரைப் பண்ணுறான். அயம் நிஸ்திரம்ஷோயம் அயம் நிஸ்திரம்ஷா. இந்த கத்தியானது எப்படி அப்படின்னா சில புஸ்தகத்தில் விகத ஜலதம்னு இருக்குது. நம்ம துண்டியில் வந்து சஜல ஜலத வியோம சங்காஷ மூர்த்தி. அதாவது நீங்கள் வந்து விகத ஜலதம்னா மேகம். அந்த மேகம் இல்லாத ஆகாசம் எப்படி வந்து பளிச்சுன்னு வெண்மையாக தெரியுமோ அந்த மாதிரின்னு ஒரு அர்த்தம் விகதம்னு இருந்ததுன்னா. சஜல ஜலதம்னா ஜலத்தோடு இருக்கின்ற ஜலதக மேகா அதோட இருக்கின்ற அந்த மேகங்களோடு இருக்கின்ற அந்த வியோமம் அந்த ஆகாசமானது கருத்து இருக்குது. அந்த மாதிரி கருத்து இருக்கிற இந்த யார் இந்த இது இவனுடைய வாள் சரியா. இதில் வந்து சஜல ஜலதம்னு இவர் போட்டிருக்கார். மற்றவா எல்லாரும் விகத ஜலதம்னு போட்டிருக்கா சரியா. விகத ஜலதம்ங்கிற இடத்துல நிர்மலமாக இருக்கிற ஆகாசம் தூய்மையாக அந்த மேகங்களினுடைய கூட்டம் இல்லாத ஆகாசம் எப்படி வந்து அந்த வியோமங்கிறது அந்த வியோமசிய அந்த வியோம்னக சங்காஷாத்து அந்த வியோமத்தினுடைய சேர்க்கையினால் இருக்கிற அந்த மூர்த்தி அந்த கத்திக்கு போகிறது எல்லாமே சரியா. இங்கே வந்து சஜல ஜலத வியோமங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து தண்ணியோடு இருக்கின்ற மேகம் அதுக்கு சமானமாக இருக்கின்ற கத்தி அதனுடைய ஒரு கிருஷ்ணதா ஒரு கருப்புத்தன்மை அப்படி இருக்கின்ற அந்த ஆகாசத்துக்கு சமானமாக இருக்கிற ஒரு ஒரு இது ஒரு இந்த கத்தியானது மேலும் எப்படி இருக்குது இது அப்படின்னா யுத்த ஸ்ரத்தா புலகித இவ பிராப்த சக்கிய கரேன கரேன பிராப்த சக்கிய. அதாவது சமர நிகஷே பறைஹி திருஷ்டசாரக
சமரம் அப்படின்னா போர்க்களம். போர்க்களம் என்பது ஒரு பரீட்சா, நிகஷம்னாலே உங்களுக்கு கல்லுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ வந்து போர்க்கல்லு, போர்க்களம்ங்கிறது அந்த அந்த கத்திக்கு வந்து ஒரு உரைகள் மாதிரி. அப்படின்னா அதனுடைய அதனுடைய அந்த அதனுடைய கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்ணுற இடம் எது அப்படின்னா அது போர்க்களம் சரியா. சமர நிகஷே அந்த போர்க்களம்ங்கிற இடத்தில், அந்த போர்க்களம்ங்கிற ஒரு பரீட்சா ஸ்தானத்தில் இந்த பரைஹி அப்படின்னா சத்ருபிகின்னு அர்த்தம். சத்ருக்களினால் திருஷ்டசாரக, சாரம்ங்கிறது இங்கே வந்து சக்திஹி, அதனுடைய கெப்பாசிட்டி. பரைஹி திருஷ்டசாரக, எதிரிகளினால் பார்க்கப்பட்ட சக்தி, இதனுடைய சக்தியானது எதிரிகளினால் பார்க்கப்பட்டது. திருஷ்டக சாரக சரியா. சத்வோத்கர்ஷாத்து யுத்த ஸ்ரத்தா புலகித இவ கரேண பிராப்த சக்கியக. அதில் அந்த யுத்தத்தில் திருஷ்டசாரக அங்கே வந்து சத்வோத்கர்ஷாத்து அப்படிங்கிறது அதனுடைய அந்த அந்த பௌருஷாதிகாத்தியாத் ஆதிக்கியாத் தன்னுடைய அந்த பவரை காமிக்கிறதுனால யுத்த ஸ்ரத்தா புலகித இவ யுத்த களத்தில் அப்படியே ரோமாஞ்சம் அடைந்த அடைந்த மாதிரியான அது கரேன பிராப்த சக்தியாக என்னோட கரத்தோடு அதுக்கு வந்து அந்த கத்திக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது கிடச்சிது. புரியுறதா? யுத்த ரணத்தில் ஒரு ஸ்ரத்தா, ஒரு ஆதரம். அதனால் தயா புலகிதக இவ சஞ்சாந்த சஞ்சாத்த ரோமாஞ்சக இவ அப்படி இருக்கிற கரேன ஹஸ்தேன பிராப்த சக்தியக சக்கியக லப்தக சக்கியக அப்படி இருக்கிற அயம் இந்த நிஸ்திரம்சக, அயம் மே நிஸ்திரம்சக இந்த என்னுடைய நிஸ்திரம்சம்னு சொல்லலாம், இல்லைன்னா அயம் நிஸ்திரம்சக இந்த நிஸ்திரம்சமானது மித்ரஸ்னேகாத்து விவசம் மாம். மித்ரஸ்னேகத்தினால் வசத்தை இழந்த என்னுடைய சக்தியை இழந்த என்னை அதுனா சாகசே, சக்தியை இழந்தனா அவனுடைய வீரதீர பராக்கிரமம் குறைஞ்சதுங்கிறது கிடையாது, அவன் இந்த மாதிரி ஒரு ஒரு அஜிடேட்டட் ஸ்டேட்டில் இருக்கான். இந்த மாதிரி நம்ம பண்ணது எல்லாமே வந்து நிஷ்பலத்தில் கொண்டு போய் விட்டுருத்தே அப்படின்னு தானே கடந்த ஒரு 7-8 ஸ்லோகமாக தன்னுடைய ஸ்திதி மலையகேதுவனுடைய அவனுடைய புத்தி வந்து இப்படி பேதழிச்சு கொடுத்தே பாகுராயணன் பேரை கேட்டுன்னு அவன் பலவிதமாக அதெல்லாம் அவனுடைய மனசுக்குள்ளே ஓடின்ட்டுருக்கு. ஓடின்ட்டு இருக்கிறதுனால இப்போ ஒரு விவசம், அவன் வசத்தை இழந்தவன் அந்த மாதிரி இருக்கிறத தருணத்தில் அதுனா இந்த இந்த மித்ரஸ்னேகாத்து விவசம் அதுனா தன்னுடைய மித்திரனான அந்த இவன் சந்தனதாசன் வந்து இந்த மாதிரி அவன் ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்திதியில் இருக்கானே, எனி டைம் ஹீ வில் பி சென்டென்ஸ் டு டெத் அப்படிங்கிற ஒரு ஸ்திதியில் இருக்கிற அவனால் அந்த காரணத்தினால் காரணத்தின் பொருட்டு விவசம் வசத்தை இழந்த மாம் இந்த ராட்சசனை அதுனா இப்பொழுது சாகசே அப்படின்னா அந்த பௌருஷே அந்த யுத்த வியாபாரே யாது நியுங்கே, நியுங்கேனா பிரேரதி, யார் வந்து பிரேரிக்கிறது என்ன அப்படின்னா இந்த என்னுடைய கத்திங்கிறப்பான். சரியா இருக்கா உங்களுக்கு? இங்கே இடத்துல விகத ஜலத வியோமங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா, யுத்த ஸ்ரத்தா புலகி தெய்வங்கிற இடத்துல உங்களுக்கு உத்பிரேக்ஷா ரோமாஞ்சம் அடைந்தது போல். சரியா இருக்கா? படிங்க. ஆரிய புருஷ ஆரிய ஏவம் ஸ்ரேஷ்டி சந்தன தாச ஜீவித பிரதான பிசிநிக்கம் விஷம தசா அவிபாக நிபதிதம் சாது. இல்ல இல்ல, விஷம தசா விபாக நிபதிதம் தசாக்கு தான் நாங்க விஷம தசா விபாக நிபதிதம் விபாக போய்தான் விபாக நிபதிதம் தம் சாது ந சக்னோமி துவாம் நிர்மீய பிரதிபத்தும் கிம் சுக்ரஹீத நாமதேயாக அமாத்திய ராட்சச பாதாக யூயம் திருஷ்டியா கிருஷ்டாக திருஷ்டியா திருஷ்டியா திருஷ்டாக திருஷ்டியா திருஷ்டா பாதையோ பதத்தி தத் குரு மே பிரசாதம் சந்தேக நிர்ணயன இது பாதையோ பதத்தி. ஸோ ஆர்ய ஏவம் இவ்வாறு ஸ்ரேஷ்டி இப்போ வந்து இவன் வந்து இந்த மாதிரி ஒரு கத்தியானது எனக்கு உபயோகத்துக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு தெரியும் ஏற்கனவே இது ராட்சசாந்தனான்னுட்டும், ஏன்னா வந்து சாணக்கிய நம்ச ஆள் தானே இவன். இருந்தாலும் ஆரிய ஏவம் ஸ்ரேஷ்டி சந்தனதாச ஜீவித பிரதான பிசுனுத்தியம் பிசுனிதம் விஷமதசா விபாக நிபதிதம், அதாவது ஸ்ரேஷ்டி சந்தனதாசனுடைய ஜீவனம்
அதை பற்றின ஒரு சூச்சனம். அதை சூச்சிக்கும் போது அந்த விஷம தசா இந்த ஒரு பேடு சுச்சுவேஷனில் விபாக நிபதித்தம் என்னால் வந்து யார் அப்படின்னு ஒன்றை புரிஞ்சிக்க முடியல. புரியுறதா? அப்படி சாதுன சக்னோமி தாம் நிர்ணய, உங்களை நீங்கள் யார் இந்த மாதிரி எங்கிட்ட கேள்வி கேட்குறாள், நீங்கள் யாருங்கிறத பிரதிபத்தும் ஒரு செகண்ட் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ந சக்னோமி ஒரு செகண்டு நான் வந்து அதை நான் கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு அர்த்தம். அதாவது நம்ம நான் வந்து அவனுடைய நிலைமை என்னங்கிறத உங்களுக்கு வந்து விவரிச்சுட்டு இருந்தேன். அந்த ஸ்ரீ ஸ்ரேஷ்டி சந்தனதாச ஜீவிதம், அந்த சந்தனதாசன் பெயருள்ள அவனுடைய பிராண சம்ரக்ஷணம் இருக்குது பாருங்கோ, அதை உங்களுக்கு அதை சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை பிசுனிதம் அதை சொல்லி கொண்டு இருந்த தருணத்தில் விஷமதசா விபாக பரிணாம பதிதா, அதாவது விஷமதசா விபாக விபாக நிபதிதா, நல்ல ஒரு அவன் அந்த அந்த ஒரு ஒரு விசித்திர துர்தசா, அந்த துர்தசா ஸ்திதியில் இருக்கும்போது உங்களை ந சக்னோமி நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்காமல் நான் விட்டுட்டேங்கிறான். புரியுறதா? கிம் சுக்ரஹீத நாமதேயா அமாத்திய ராட்சச பாதாக யூயம் திருஷ்டியா திருஷ்டா இது அப்படிங்கிறான். நீங்கள் தான் வந்து அந்த சுக்ரஹீத நாமதேயனான அந்த ராட்சசரா, அமாத்திய ராட்சசரா, யூயம் திஷ்டியா திருஷ்டா, உங்களை வந்து நான் இப்போ என் கண்ணால் பார்த்தாச்சு, அப்படி நான் கண்ணால் பார்த்துட்டேனா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் தானா அது அப்படின்னு ரொம்ப தெரியாத மாதிரி இவன் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் இப்போ வந்து இவன் வந்து இந்த கத்தியெல்லாம் எடுத்து பண்ணும்போது யாரா இவர்னு அவருக்கு ராட்சசனுக்கு தான் யாருன்னு தெரியக்கூடாதுங்கிறதுனால இந்த சென்டென்ஸ் புரியுறதா உங்களுக்கு? அந்த அந்த ஸ்தித்தியில் இருக்கிறதுனால உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு நான் விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் அவர் தானா அப்படின்னு கேட்குறான். தத் குருமே பிரசாதம் சந்தேக நிர்ணயன, எனக்கு வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ, நீங்கள் அந்த ராட்சசந்தானா நீங்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது, அந்த சந்தேகத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணுங்கோ, சரி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறான். இதி பாதையோ பததி, அவரோட காலில் விழலாம் மேலே. இந்த விஷமதசா விபாக நிபதிதம் அப்படின்னு ஒரு வார்த்தை நினைக்கிறேன். ஆமா அதுதான் சரி. உங்க இந்த மாதிரி ஸ்ரேஷ்டி சந்தனதாச ஜீவனை ஜீவித பிரதான பிசுனிதம் விஷமதசா விபாக நிபத்திதம் துவாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு வெங்கட் சார். அந்த ஸ்ரேஷ்டி சந்தனதாசனுடைய அந்த ஜீவன பிரதான சூச்சனம் அது, அதனால் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு விஷமதசாக்கு தள்ளப்பட்ட உங்களை அகம் நிர்ணய பிரதிபத்தும் ந சக்னோமி, நிர்ணய பிரதிபத்தும் ந சக்னோமி, உங்களை பார்த்து அறிவதற்கு எனக்கு வந்து ஐ எம் நாட் ஃபிட் எனஃப், எனக்கு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு தசைக்கு தள்ளப்பட்ட உங்களை என்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஏன்னா ராட்சசன்கிறவன் ரொம்ப ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இந்த ஸ்திதிக்கு தள்ளப்பட்டாரா, அதனால் எனக்கு என்னால் ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியலன்னு ஒன்று. மற்ற புக்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜீவிதம் பவதி இது ஸ்ருதம் ஸ்ருதம் விஷமதசா விபாக பரிணாம பதிதகான்னு இருக்குது, சரியா? அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அவனுக்கு போகிற மாதிரி ஆகிடும் அந்த புருஷனுக்கு, சரியா? இந்த இடத்துல இப்போது துண்டிராஜா படி இது வந்து இவருக்கு போகிற மாதிரி தான், ராட்சசனுக்கு போகிற மாதிரி. மற்ற புஸ்தகங்களில் பதிதகான்னு இருக்கிற புஸ்தகங்களில் இருக்கிறது வந்து அவனுக்கு போகிற மாதிரி ஆகிடும் அந்த புருஷனுக்கு. ஏவம் ஸ்ரேஷ்டி சந்தனதாச ஜீவிதம் பவதி இது ஸ்ருதம், அது வந்து அவன் அந்த சென்டென்ஸ் அவனுக்கு போய்டுறது. விஷமதசா விபாக பரிணாம பதிதக ந சக்னோமி நிச்சித பதம் பிரதிபத்தும் அப்படின்னு இருக்கிற சென்டென்சஸில் இது வந்து அந்த புருஷனுக்கு போயிடும். இப்போ துண்டிராஜாவில் இருக்கிற சென்டென்ஸுங்கிறது இவனுக்கு வருது. துவாம் விஷமதசா விபாக நிபதிதம் துவாம் ந சக்னோமி பிரதிபத்தும் நிர்ணய பிரதிபத்தும் அப்படின்னு சொல்கிறான். சரியா இருக்கா? மேலே படிங்க. சோஹம் அனுபூத பர்த்ருவம்ச விநாசக சுஹ்ருத் விபத்தி ஹேது அனார்யக துர்கிருஹீத நாமதேய. அதுக்கு அடுத்தது லைனில் வருது, வரேன்.
இல்லையே, எனக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்கப்புறம் எழுந்துக்கோ நான் வந்து நீ போய் அவங்கிட்ட நிவேதனம் பண்ணு, யார்கிட்ட, அந்த சந்தனதாசன் கிட்ட, இந்த மாதிரி சாணை இவன் ராட்சசன் வந்து உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஸ்லோகத்தை படிக்கிறான். எந்த ஸ்லோகத்தை படிக்கிறான் இப்போ பார்த்தோமே? ஓகே, அந்த ஸ்லோகத்தை படிக்கிறான். ஆ, நான் கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணலாமா? சொல்லுங்க. மாமா படிச்சாரோ இந்த பத்ர உத்திஷ்ட உத்திஷ்டன் இருக்கு இல்லையா? ஆமா, காலகரணேனன் படிச்சாரு. டைம் பத்திக்கு முன்னாடி, ஆ, பத்திக்கு முன்னாடி நீங்க படிச்ச மாதிரி என்னோட புக் என்ன இருக்குன்னா, அப்படிப்பட்ட ராட்சசனா நீ, திருஷ்டியா திருஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறான். அதுக்கப்புறம் ராட்சசனோட ரிப்ளை அதுக்கு என்ன அப்படின்னா, சோகம் அனுபூத பர்த்ருவம்ச விநாசக, நானே தான் எவன் ஒருவனால் பர்த்ரு வம்ச விநாசக அனுபூதக, பர்த்தாவினுடைய வம்சத்தினுடைய நாசமானது ஏன அனுபூதக, அப்படிப்பட்ட சகாகம் அந்த ராட்சசனானவன் நான். மேலும் என்ன, சுஹ்ருத் விபத்தி ஹேதுகு, சுஹ்ருத்தினுடைய விபத்திக்கு காரணமாக இருக்கின்ற நான் அனார்யக, மேலும் நான் ஆரியன் கிடையாது அனாரியன். ஏன்னா அப்படிதான் மலையகேத்து அவனை அட்ரஸ் பண்ணுவான். துர்கிரகீத நாமதேயக யதார்த்தக ராட்சச ராட்சசக, சுக்ரஹீத நாமதேயகன்னு அவன் சொல்கிறான். இவன் வந்து பதிலுக்கு வந்து சுக்ரஹீத நாமதேயக நான் கிடையாது, நான் துர்கிரகீத நாமதேயக யதார்த்தக ராட்சசக. அப்படின்னா ஆப்ட், ராட்சசன்கிற ஒரு நேமானது எனக்கு வந்து ரொம்ப ஆப்ட். ஏன்னா இதெல்லாம் மலையகேத்துவனுடைய வார்த்தைகள். உனக்கு ராட்சசன்னு பேர் வச்சது ரொம்ப கரெக்டு அப்படின்னு சொல்கிறானோ, அதை வந்து இவன் ரிப்பீட் பண்ணிக்கிறான் இங்கே இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம். சஹர்ஷம் புனக பாதையோஃப் பதித்வா, ரொம்ப சந்தோஷத்தோடு திருப்பியும் அவன் காலில் விழுந்துட்டு, ஆச்சரியம் திருஷ்டியா திருஷ்டோ அசி அப்படிங்கிறான். அவன் வந்து, நான் என் கண்களால் உன்னை நான் பார்த்தாச்சு, ஐ எம் ஸோ கிளாட் டு சி யூன்னு அர்த்தம். புரியுறதா? இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற சென்டென்ஸ், பத்ர உத்திஷ்ட உத்திஷ்ட அலம் இதானிம் காலஹரணேன, எழுந்துக்கோ, டைமை வந்து இனிமேல் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நிவேத்தியதாம் விஷ்ணுதாசாய ஏஷக ராட்சசக சந்தனதாசம் மரணாத்து மோச்சயதி இதி. ஸோ வந்து நீ இவனுக்கு வந்து உன்னுடைய ஃப்ரெண்டான விஷ்ணுதாசனுக்கு நிவேத்தியதாம் அவன் வந்து சொல்லப்படட்டும் என்ன அப்படின்னா, ஏஷக ராட்சசக, இந்த ராட்சசனானவர் சந்தனதாசனை மரணாத்து மோச்சயதி இதி, மரணத்திலிருந்து காப்பாற்றுவார் என்று. சரியா, கரெக்டாக இருக்கா? ஆ, மேலே படிங்கோ. பாதையோர் நிபத்திய பிரசீதந்து அமாத்திய பாதாக, பிரசீதந்து அமாத்திய பாதாக அஸ்தி தாவதத்ர, பிரசீதந்து அமாத்திய, பிரசீதந்து அமாத்திய பாதாக ஃபுல் ஸ்டாப் அஸ்தி தாவதத்ர, அஸ்தி தாவதத்ர பிரதமம் சந்திரகுப்த பதகேன அர்த்த சகட தாசஹ, ஆர்ய சகட தாசஹ, ஆரிய சகடதாசஹ, ஆரிய சகடதாசஹ வத்யஸ்தானம் ஆக்யப்தஹ சஹச்ச வத்யஸ்தானாத் கேனாபி அபஹృత్య தேசாந்தரம், கேனாபி அபஹృత్య தேசாந்தரம் நீதஹ ததஹ சந்திரகுப்தஹ தகேன கஸ்மாத் ஏஷஹ பிரமாதஹ கிருதஹ இதி ஆரிய சகடதாசே சமுஜ்ஜீவிதஹ கோபவன்னி காதக சமுஜ்வலிதஹ, சமுஜ்வலிதஹ கோபவன்னிஹி காதக ஜன, காதக ஜன நிதனேன நிர்வாபிதஹ ததஹ, ததஹ ததஹ ததஃ பிரபிருதி, ததஃ பிரபிருதி காதகாஹ பிரபிருதி காதகாயம் சமபி கிரஹீத சஸ்திரம் அபூர்வம் புருஷம் புஷ்டதஹ வா அக்ரதஹ வா பிரேக்ஷந்தே தத் ஆத்மனஹ ஜீவிதம் பரிரக்ஷன் அமாத்தியபாதைச்சந்திரதாசிய
நிஷ்கிராந்தா. ஸோ வந்து இதை சொல்லிட்டு போயிடுறோம், என்ன திருப்பியும் பிரசீதந்து அமாத்திய பாதாக, என்னை வந்து பிளஸ் பண்ணுங்கோ அப்படிங்கிறான். என்ன அப்படின்னா, அஸ்தி தாவதத்ர பிரதமம் சந்திரகுப்த ஹதகேன ஆரிய சகடதாசக வத்தியஸ்தானம் ஆக்ஞத்தக. ஃபஸ்ட்டு வந்து இந்த சந்திரகுப்தனால் ஆரிய சகடதாசனானவன் வத்தியஸ்தானத்துக்கு அழைத்து கொண்டு செல்லப்பட்டான். முன்னாடி நடந்த கதையை சொல்கிறான். சச்ச வத்தியஸ்தானாத்து கேனாப்பி அபகிருத்திய தேசாந்தரம் நீதக. ஆமாம் வந்து அந்த இவனை வந்து வத்தியஸ்தானாத்து அந்த இந்த எக்ஸிக்யூஷன் அந்த எக்ஸிக்யூட் பண்ணுற பிளேஸ்லேருந்து அவனை வந்து வேலை வேற தேசாந்தரம் நீதக வேற ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு அழைச்சிட்டு போயிட்டான். சரியா? அப்படி இருக்கிறதுனால அந்த ததக சந்திரகுப்த ஹதகேன அந்த சந்திரகுப்தனானவன் கஸ்மாத் ஏஷக பிரமாதக, யாரால் இப்படிப்பட்ட ஒரு தவறு, பிரமாதம்னா தவறு ஒரு கேர்லெஸ்னஸ், யாரால் செய்யப்பட்டது? கிருதக இதி ஆரிய சகடதாசே சமுஜ்வலித கோபவன்னி காதக ஜன நிதனேன நிர்வாபித்தக. ஸோ வந்து அந்த ஆரிய சகட்டதாசனை மேலே இருந்த அந்த கோபமானது, சரியா, அது யார் மேலே காண்பிக்கப்பட்டது அப்படின்னா இந்த இவா மேலே காமிக்கப்பட்டது. யார்? இந்த காதக ஜனம். அந்த கோபவன்னிகி ஆரிய சகடதாசே சமுஜ்வலிதா கோபவன்னிகி, ஆரிய சகடதாசனிடத்தில் இருந்த அந்த கொழுந்துவிட்டு எரிந்த அந்த கோபம்ங்கிற வன்னியானது காதக ஜன நிதனேன நிர்வாபித்தக. காதக ஜனங்கள் அவளை எரிக்கிறதுனால அது வந்து அந்த கோபமானது அடங்கப்பட்டது. புரியுறதா? அதனால் என்ன அப்படின்னா, ததக ததப்பிரபிருதி அப்பொழுதிலிருந்து காதகாக எம் கமபி கிரகீத சஸ்திரம் அபூர்வம் புருஷம் பிருஷ்டதக வா அக்ரதக வா பிரேக்ஷந்தே. அப்பொழுதிலிருந்து அந்த டைம்லேருந்து என்னன்னா, இந்த காதக ஜனாக இந்த கொல்றா பாருங்க இந்த சாண்டாளா, அவா வந்து எம் கம்மப்பி எந்த ஒருவனை கிரகீத சஸ்திரம் சஸ்திரத்தை வச்சுட்டுருக்க எவனோ ஒருவன் அபூர்வம் புருஷம், அதாவது அபூர்வம் புருஷம்னா யாரோ ஸ்ட்ரேஞ்சருங்கிற மாதிரி, அவன் வந்து முன்னாடியிலேருந்து பார்க்குறதோ பின்னாடியிலேருந்து பார்க்குறதோ அவள் வந்து பார்த்துட்டாளோ, தத் ஆத்மனக ஜீவிதம் பரிரக்ஷந்தா அப்ரமத்தாக வத்தியஸ்தானே வத்தியம் வியாபாதயந்தி. அவள் வந்து என்ன அப்படின்னா, அவ முன்னாடியிலேருந்தோ பின்னாடியிலேருந்தோ அந்த கார்ட்ஸ் வந்து அவளை பார்த்துட்டா அப்படின்னா, அந்த அந்த யார் வந்து அந்த வத்தியஸ்தானத்தில் கொல்றத்துக்கு அவளுக்கு ஆர்டர் இருந்ததோ, அவளை தன்னுடைய ஜீவனத்தை காப்பாற்றிக்கணுங்கிற காரணத்தினால வத்தியஸ்தானே வத்தியம் வியாபாதயந்தி, வித்தவுட் எனி நோட்டீஸ் அவனை கொண்டுடுவான். புரியுறதா? தன்னுடைய ஜீவனத்தை ரட்சிக்கிறதுக்கோசரம் அவள் வந்து தன்னுடைய ஆத்மனக ஜீவிதம் பரிரக்ஷந்தக, தன்னுடைய ஜீவனத்தை ரட்சிக்கிறதுக்கோசரம் அவள் வந்து வத்தியஸ்தானே வத்தியம் வியாபாதயந்தி, அவள் வந்து வத்தியஸ்தானத்தில் யார் எந்த ஒரு விக்டம் எந்த ஒரு கொலையாளி இருக்கானோ எந்த எவன் மொத்த வந்து கொல்லப்பட வேணும்னு அங்கே உட்காந்துட்டுருக்கானோ அவனை வந்து கொண்டுடுவா வித்தவுட் எனி நோட்டீஸ். அதனால் தஸ்மாத்து ஏவம் கிரகீத சஸ்திரைஹி அமாத்திய பாதைஹி கச்சத்பிஹி ஸ்ரேஷ்டி சந்தனாதாசஸ்ய வதஹ துவராயிதக பவதி. அதனால் அந்த காரணத்தினால் கிரகீத சஸ்திரைஹி அமாத்திய பாதைஹி கச்சத்பிஹி, அமாத்தியர்னால் இந்த சஸ்திரத்தை எடுத்து நீங்கள் சஸ்திரமும் இந்த வெப்பனோட இந்த ஆயுதத்தோடு உங்கள் கையில் ஆயுதத்தோடு அவ பார்த்தானா சந்தனதாசனுடைய வதம்ங்கிறது இன்னும் இட் வில் பி சீக்கிரம் பண்ணிடுவான்னு அர்த்தம். ஓகேவா? அந்த இவா வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கோசரம் சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணிடுவான்னு அர்த்தம். சரியா? கிளியரா இருக்கா? மேல படிங்க. சொல்லுங்க. முதல் ரெண்டு பங்கில பாருங்களேன், தேசாந்தரம் அப்படின்னா எங்கேயோ சகடதாசு இன்னொரு நாட்டுக்கு அழிஞ்சு போயிட்டான்னு சொல்றான். பின்னாடி அவனே வந்து மத்திய பராயுதோ பவதி அப்படிங்கிறான். பின்னாடி அவன் ஒண்ணு இந்த மாதிரிலாம் பார்த்தான்னா காப்பாத்தப்பட்டது சகடதாசன் சார், பழைய கதை அது. இப்ப இருக்கிறது சந்தனதாசன்.
சி முன்னாடி சகடதாசனை காப்பாற்ற வச்சது யாரு? சாணக்கியன். அந்த சித்தார்த்தகன் மூலமாக அந்த கேனாப்பி கசியாப்பின்னு ஒரு லெட்டர் எழுதினாள், ஞாபகம் இருக்கா? அந்த சகடதாசன் கைப்பட அந்த லெட்டரை எழுத வச்சுட்டு அந்த லெட்டரை வந்து யாருக்கும் அட்ரஸ் பண்ணாமல் எழுதுன்னு சாணக்கியன் வந்து சித்தார்த்தனுக்கு சொல்லிட்டு சித்தார்த்தகனை வச்சே சகடதாசனை தப்பிக்க வச்சான். இது எல்லாமே சாணக்கியனுடைய பிளான் தான். சந்திரகுப்தன் வந்து அவனை இவன் வந்து இந்த அதாவது சந்திரகுப்தனானவன் தன் சகடதாசன் மேலே இருந்த கோபத்தை அந்த ரெண்டு வத்தியால மேலே போட்டதுங்கிறது பொய். அவன் ஒன்றும் யாரையும் எரிக்கலை, ஒன்றும் பண்ணலை. இது எல்லாமே சீன் கிரியேட்டட் ஃபார் ராட்சசன், ஸோ தட் அவன் சஸ்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் ஏதோ சண்டை கிண்டை போடாமல் சமத்துவத்துக்கு வரணுங்கிறது தான் சாணக்கியனுடைய பிளான். புரியுறதா? சகடதாசன் முன்னாடி சகடதாசன் சந்திரதாசன் ரெண்டு பேரும் வேறு வேறு கேரக்டர். ரெண்டு பேரும் ராட்சசனுடைய ஃப்ரெண்டு. சகடதாசனை தான் அந்த சித்தார்த்தகன் கொண்டு போய் ராட்சசன் கிட்ட சேர்ப்பான். அந்த சகடதாசன் தான் தன் கைப்பட லெட்டர் ராட்சசனுக்கு எழுதின மாதிரி அந்த லெட்டரை தானே மாட்டிக்கும் மலையை கேத்துக்கிட்ட பாகுராயணன் அதை தானே திருச்சி திருச்சி சொல்லுவான். இங்கே வந்து சந்திரதாசன் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஏற்கனவே நடந்த காரணத்தினால் இப்பொழுது இந்த வேலையாளர்கள் இந்த சோல்ஜர்ஸ் ஆர் மோர் கேர்ஃபுல். அவள் வந்து வேற யாரையாவது வந்து இப்போ நாட்டில் வந்து அந்த இது மாதிரி 144 மாதிரி யாராவது வந்து வெப்பனை எடுத்துட்டு போனா அப்படின்னா வித்தவுட் எனி இது அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த ஆளை பிடிக்க மாட்டாள். யார் சஸ்திரத்தை ஏந்தின்ட்டுருக்கானோ அவனை கொல்ல மாட்டா. யாரை கொல்லணும்னு அந்த வத்தியஸ்தானத்தில் வச்சுட்டுருக்காளோ அவனுக்கு இமீடியட் எக்ஸிக்யூஷன். அதனால் நீ இந்த மாதிரி சஸ்திரத்தை தரிச்சுட்டு நீ போனேன்னா அதுக்கு விபரீதம் தான் நடக்குங்கிறான். நீங்கள் சந்திரதாசனை காப்பாற்ற முடியாது, சந்திரதாசனுடைய டெத்து தான். யூ வில் பி ப்ரீபோனிங் இஸ் டெத். சகடோ நீத்த சத்ரோ மத்தேன மம அந்திக்கம் கிம் இதி நிஹத க்ரோத ஆவேஷாத் வதாதி கிருத ஜன அத ந கிருதகம் தாதிருக் கஷ்டம் கதம் நோ விபாவயேத் இதி மம மதிஹி சர்க்காரூடா ந பஷ்யதி நிச்சயம். ஸோ இவன் சொல்கிறானோனும் இந்த புருஷன், இந்த புருஷன் இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த இடத்த காலி பண்ணின்றான். போனவுடனே இவன் வந்து சகடதாசன் வந்து யோசிக்கிறான், இது வந்து எதீச்ச சகடக நீதக சத்ரோஹோ மதேன மமாந்திகம். இந்த சகடதாசன் தானவன் சத்ருவினுடைய பிளானை வச்சுண்டு தான் மமாந்திகம் நீதக எங்கிட்ட வந்தானா. அப்படி எங்கிட்ட அவன் வந்து சத்ரு தான் கொண்டு வந்து சேர்த்துட்டான் அப்படின்னா தேன குரோதாத்து வதாதி கிருத்தக ஜனக கிம்மிதி நிகதக. அந்த இவனுடைய சந்திரகுப்தனுடைய கோபத்தினால் ஆர் சாணக்கியனுடைய கோபத்தினால் இந்த கோபமானது கோபத்தினால் அந்த வதம் அந்த காவலாளிகளை வதிப்பறதுங்கிறது எப்படி பிரசக்தி? அதுக்கு சான்ஸே இல்லையே அப்படிங்கிறான். அத கிருத்தகம்ன தாதற்கு கஷ்டம் கதம்னு விபாவையேத். அப்படி வந்து அவன் வந்து அந்த மாதிரி ஒரு கிருத்தகம், கிருத்தகம்ங்கிறது ஒரு மித்யா ஒரு பொய், அது இல்லை அப்படின்னா தாதிற்கு அந்த விதமான கஷ்டங்கிறது அந்த அவனால் அந்த அஸ்வஹஸ்த லேக முத்ராங்கன ஆதி ரூபம் அந்த மாதிரி ஒன்று எந்த மாதிரி அதை எப்படி அந்த லெட்டரை நான் யோசிக்கிறது அப்படிங்கிறான். இது இவ்வாறாக என்னுடைய புத்தியானது தற்காரூடா நிச்சயம் ந பஷ்யதி, எது உண்மைங்கிறது என்னால் பார்க்க முடியலை அப்படிங்கிறான். புரியுறதா? எதி சகா சகடகா சகா சகடகா எதி அந்த சக சகடதாசனானவன் எதி சத்ரோஹோ மதேன சத்ருவினுடைய புத்தியினால் சத்ருவினுடைய பிளான்னால் ஆர் ஆக்னியினால் மமாந்திகம் நீதக என்கிட்ட அழைத்து வர செய்தானே என்றால் பின்பு தர்ஹி தேன குரோதாது வதாதிகிருத்த ஜனக கிம் இத்தி நிகதக. அவளே வந்து பிளான் பண்ணி சகடதாசனை எங்கிட்ட அமுச்சுட்டா அப்படின்னா அவள் எதுக்கு இந்த காவலாளிகளை கொல்லணும்? கொல்லவே வேண்டாமே.
இல்லையா? ஸோ இந்த காவலாளியை கொள்ளை கொல்றதுங்கிறது உண்மை கிடையாது, இவன் இவனாக சொல்கிறது. பட் இவன் யோசிக்கிறான் ஏன் கொல்லணும். அத ந கிருத்தகம் தாதிரு கஷ்டம் கதம்னு விபாவையேத். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து கிருத்தகம் ந, கிருத்தகம் நனா அந்த ஒரு சலம் இல்லை, அந்த அந்த எதிரியால் இந்த சக்கரதாசனானவன் தப்பிக்கப்படவில்லை அப்படின்னு அந்த பக்ஷாந்தரத்தில் அந்த கிருத்தகம் ந, அத கிருத்தகம் ந பக்ஷாந்தரே அது இல்லைன்னா தாதிர் கஷ்டம் கதம்னு விபாவையே. கஷ்டங்கிறது அவன் ஹஸ்தத்தினால் எழுதப்பட்ட அந்த பத்திரம், அது கதம்னு எந்த விதத்தில் விபாவையே. அதை நான் எப்படி யோசிக்கிறது, சக்கடதாசனே எழுதியிருக்கானா, என்னுடைய ரொம்ப பிரியமித்திரன் அவன், அவன் எழுதுறதுக்கு பிரசக்தி இல்லை, அவன் அவன் வந்து நந்தனுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணுவானா, அவனை கூப்பிட்டு கேட்குறதா வேண்டாமா. அதாவது அந்த மலையகேது வந்து இவனை நிற்க வச்சு கேள்வி கேட்டானோ அந்த இடத்துல, இது வந்து நீ எழுதினதா, உன்னுடைய முத்ர சக்கடதாசன் எழுதினதா, சக்கடதாசன் எழுதினதும் நான் எழுதினதும் ஒன்று அப்படின்னு சொல்கிறான் அந்த இடத்துல, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அப்போ வந்து இவன் வந்து அந்த சக்கடதாசனை கூப்பிட்டெல்லாம் ஒன்றும் கேள்விலாம் கேட்கவே இல்லை. புரியுறதா உங்களுக்கு? நீங்கள் எல்லோரும் கேட்டல அந்த குவெஸ்டினை. அது வந்து இந்த இந்த மாதிரி இவன் தப்பிக்க வச்சுட்டான் அப்படின்னா, இந்த அவனுடைய வியாஜம் இல்லைன்னா இந்த சக்கரதாசனானவன் ஏன் இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும், இதை பற்றி யோசித்து என்னுடைய தர்க்காரூடாக மம மதிகி ந பஷ்யதி நிச்சயம். இந்த மாதிரி இதுவா அதுவா அப்படின்னு பார்க்குறதுல என்னுடைய மதியானது இஸ் அனேபிள் டு கம் இன் டு எனி கன்க்ளூஷன். இது அலங்காரம் பார்த்தீங்கன்னா வெறும் சந்தேக அலங்காரம், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை இதில். சரியா, மேலே கடைசி ஸ்லோகம் படிங்கோ. விசிந்திய விசிந்திய நயம் நிஸ்ரிஷ நிஸ்த்ரிம்ஷகாலஹ நிஸ்த்ரிம்ஷகாலஹ நிஸ்த்ரிம்ஷகாலஹ் விசிந்திய நாயம் நிஸ்த்ரிம்ஷகாலஹ பிரதமமிஹ கிருதே காதகானாம் விகாதே நீதிஹி காலாந்தரேண பிரகடயதி ஃபலம் ஹி தயா கார்யமத்ர ஔதாசீன்யம் ந யுக்தம் பிரியசுஹ்ருதி கதே மத்கிருதே ச அதிகோராம் வியாபத்திம் ஞாதமஸ்ய ஸ்வதனும் அஹமிமாம் நிஷ்கிரயம் கல்பயாமி. ஸோ வந்து என்ன சொல்கிறான், இப்போ வந்து சஸ்திரத்தை எடுத்துன்னு போகாதேன்னு சொல்லிட்டான் அவன். ஸோ சஸ்திரத்தை எடுத்துன்னு போக முடியாது. இஹ பிரதமம் காதகானாம் விகாதே கிருத்தே அயம் நிஸ்த்ரிம்ஷகாலஹ ந. இப்போது முதல்ல வந்து இந்த ஏதஸ்மின் காலே இந்த விஷயத்தில், எந்த விஷயத்தில், இந்த சந்திரதாசனை காப்பாற்றணுங்கிற விஷயத்தில், அதுக்கு பிரதமம் என்ன அப்படின்னா காதகானாம் விகாதே கிருத்தே அயம் நிஸ்த்ரிம்ஷகாலஹ. அந்த காதகைஹி அந்த சக்கடதாசனை அந்த கொல்றதுக்கு இருக்காளே அவளை கொல்றதுங்கிறது அதனுடைய சமயம் இல்லை. இட் இஸ் நாட் த டைம் டு கில் தம், நம்பர் ஒன். நம்பர் டூ, ஏன்னா நான் சஸ்திரத்தோடு போனேன்னா என்னோட எனக்கு அட்டாக் ஆகாது, அட்டாக் வந்து சந்திரதாசனுக்கு வரப்போகிறது. அதனால் சஸ்திரத்தை எழுந்து எடுத்துட்டு போகிறாங்கிற டைம் இது கிடையாது. நெக்ஸ்ட்டு நீதிஹி காலாந்தரேன பிரகடயதி ஃபலம் கிம் தயா காரியம் அத்த. நீதிஹி காலாந்தரேன ஃபலம் பிரகடயதி தயா அத்த கிம் காரியம். சரி, ராஜநீதி ராஜப்பிரயோ ராஜ நயம் எதையாவது ஃபாலோ பண்ணி நான் வந்து அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு நான் யோசித்தேன்னா அந்த ராஜநீதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இமிடியேட்டாக அதனுடைய சித்தி கிடையாது, பல சித்தி வந்து இமிடியேட்டாக வராது. சரியா, அந்த காலாந்தரேன சமயாந்தரேன பல சித்தியும் பிரகடையது. சரியா, அதனால் அதை இப்போ வந்து உபயோகிச்சும் பிரயோஜனம் இல்லை. அதனால் இப்போது இந்த சந்தனதாசனை மோச்சிக்கிறது அவனை காப்பாற்றுறதுங்கிற காரியத்தில் அந்த நீதினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் பிரிய சுஹிருதி பிரிய சுஹிருதனான என்னோட அந்த சந்திரதாசனானவன் மத்கிருத்தே என் காரணத்துக்கோசரம் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கோசரம் அதி கோராம்
வியாபத்தி ரொம்ப பயங்கரமான ஒரு கஷ்டத்தில் ஈடுபட்டுருக்கான் மாட்டின்ட்டுருக்கான் அப்படின்னு பெரிய கஷ்டம்னா என்ன, அவனோட உயிரே போப்பறது. அப்படியான ஒரு வியாபத்தின் என்னுடைய மத்கிருத்தே பிரிய சுஹுருதி கதே, இந்த மாதிரி ஒரு வியாபத்தியில் மாட்டின்ட்டான் அந்த என்னுடைய ஃப்ரெண்டானவன் மாட்டின்ட்டு இருக்க பிராப்தே கதே சதி. ஔதாசீன்யம்ச்ச நயுக்தம், நான் வந்து இப்போ போய் உதாசீனதா, நான் வந்து ஒரு கேர்லெஸ்னஸை காமிக்கூடாது. சும்மா கத்தி எடுத்துகிட்டு போய் டகான்னு அவனை கொண்டுட்டான்னா என்ன பண்ணுறது, சரி நான் ஏதாவது ஒரு நயம் ஒரு பிளான் பண்ணி இவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் இமீடியட்டாக எஃபெக்ட் கொடுக்காம காலாந்தரேன, இஃப் இட் டேக்ஸ் டைம் தென் என்ன ஆகும், சந்திரதாசனோடைய உயிர் போயிடும். ஏன் அவனோட உயிர் போகக்கூடாது, முதல்ல பிரிய சுகிருதி, எனக்கு அவன் ரொம்ப பிரியமான மித்திரன். மேலும் என்ன, அவன் வந்து தான் தப்பு பண்ணி மாட்டிக்கலை, எனக்கோசரம் மாட்டின்ட்டுருக்கான். மத்கிருத்தே மதர்த்தம், எனக்கோசரம் அதிகோராம் வியாபத்தியும், ரொம்ப பயங்கரமான ஒரு விபத்து ஒரு ஆபத்தில் கதே பிராப்தே சதி அடைந்த அந்த சந்திரதாசனை அந்த சந்திரதாசனிடத்தில் அவதாசீன்யம் ச ந யுக்தம், நான் வந்து உதாசீனத்தாக காமிக்கப்படாது, அதுனா ஐ ஷுட் நாட் டிலே மை ஆக்டிவிட்டி, என்னோடய ஆக்ஷனுக்கு வந்து நான் வந்து லேட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞாத்தம் அஸ்ய ஸ்வதனும் அகமிமாம் நிஷ்கிரயம் கல்பயாமி. ஞாத்தம், நான் வந்து ஞாத்தம் அப்படிங்கிறது என்ன, மயா கிம் கர்த்தவ்யம் இது ஞாத்தம், என்னால் என்ன செய்ய வேண்டும் என்கிறது எனக்கு தெரிஞ்சுடுத்து. இப்போது அகம் இந்த ராட்சசனான நான் இமாம் ஸ்வதனும் இந்த என்னுடைய சரீரத்தை அஸ்ய இந்த சந்தனதாசனுக்கு நிஷ்கிரயம் கல்பயாமி, அதை எக்ஸ்சேஞ்சாக நான் கொடுத்துட்றேன். நாயம் நிஸ்திரிம்சகால பிரதமம் இவ இஹ கிருத்தே காத்தகானாம் விகாத்தே மேல நீதிஹி காலாந்தரேண பிரகடயதி ஃபலம் ஹி தயா காரியமத்ர ஔதாசீன்யம் ந யுக்தம் பிரிய சுஹுருதி கதே மத்கிருதே ச அதிகோராம் வியாபத்திம் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்ய ஞாத்தம் என்ன, அகம் இமாம் ஸ்வதனும் நிஷ்கிரயம் கல்பயாமி, நான் ராட்சசனான நான் இந்த என்னுடைய சரீரத்தை அவனுடைய உயிருக்கோசரம் நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். என்ன அலங்காரம் இங்க, பரிவிருத்தி விநிமயம், இங்க வந்து நியூனத்தை கொடுத்து அதிகமா, அதிக கொடுத்துட்டு நியூனமா, சம பரிவிருத்தியா, நியூனத்தை கொடுத்து அதிகம் நியூனம் கொடுத்து அதிகம் டெஃபினட்டா கிடையாது. ராட்சசனை பொறுத்தவரில் இது சமபரிவிருத்தி, மத்தவாளை பொறுத்தவரில் அதிகத்தை கொடுத்துட்டு நியூனம், ஏன்னா ராட்சசனோட லைஃப் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தேன் சந்திரதாசஸ் லைஃப் மத்தவாளை பொறுத்தவரில் இல்லையா, அதனால் அதிகத்தை கொடுத்து நியூனம் மத்தவாளுக்கு. ராட்சசனை பொறுத்தவரில் அவனும் அவனோட மித்திரமும் சகபாவம், அவனுக்கு சமான பாவத்தில் இருக்கான், அதனால் சமபரிவிருத்தி அங்கே சரியா. இதி நிஷ்கிராந்தாக சர்வே இதி ஷஷ்டோங்கக சமாப்தா.